வணக்கம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு. இன்று 9ஆம் திகதி 5ஆம் மாதம் 2022 திங்கட்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்குமே நல்லதொரு நாளாகவும், சுபிச்சங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், சந்தோஷங்களான ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய தீபம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் இன்றைய பார்வை நிகழ்ச்சிக்கு 3 பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகின்ற முக்கிய தலைப்புச் செய்திகளை பார்த்தால், பெரும்பாலானவர்கள் விரும்பினால் ஜனாதிபதியாக செயற்பட தயார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது, கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினால் ஜனாதிபதி பதவியை நான் ஏற்பதற்கு தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது, அந்த செய்தியினுடைய முழுமையை பார்த்தால், ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன் போது ஜனாதிபதி பதவி விலகினால் பாராளுமன்றத்தில் பெரும்பாலானவர்கள் விரும்பினால் ஜனாதிபதியாக செயற்பட நான் தயார் என்று சஜித் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ஜனாதிபதி முறைமை இல்லாத ஒழித்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்குவதாகவும் அவர் இணக்கம் அறிவித்துள்ளார் என்கின்ற செய்தி காணப்படுகிறது. அந்த வகையில் ஜனாதிபதியோ அல்லது எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோ பதவி விலகுவது பற்றி பல்வேறு விடயங்கள், பல்வேறு செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது கூட சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலகல் கடிதத்தை ஒப்படைப்பார் என்ற செய்தியும் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது பார்த்தால், பெரும்பான்மையானவர்கள் விரும்பினால் சஜித் தான் ஜனாதிபதியாக வருவதற்கு தயார் என்பதையும் அவர் இணக்கமாக தெரிவித்திருக்கார். ஒரு சூசகமாக ஒரு விடை தெரிவித்து, நான் ஜனாதிபதியாக வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன், அவர்கள் விலகினால் நான் ஜனாதிபதியாக வருவேன் என்ற வகையில் அவருடைய கருத்து காணப்படுகிறது. அதோடு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருந்தார், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பவர்களுக்கு பிரதமர் பதவியை நான் தாராளமாக வழங்கிவிட்டு விலகிச் செல்கிறேன் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த வகையில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், எங்களுடைய நாட்டிற்கு சிறந்த தகுந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவர் யார் என்பது, எப்படி இருப்பார் என்பதும் நாம் அறியாத ஒன்றாகவும் காணப்படுகிறது. இவ்வளவு போராட்டங்கள், காலி முகத்துடனில் இளைஞர்களினுடைய அந்த போராட்டத்திற்கு ஒரு நல்லதொரு நீதி, நல்லதொரு வெற்றி கிடைக்கும் என்று அனைவருடைய பிரார்த்தனையாகவும் அனைவருடைய வேண்டுகோளாகவும் காணப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தால், வலமுறை பத்திரிகையில் அடுத்த செய்தியாக, அதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது ராஜினாமாவை இன்று அறிவிப்பார், இடைக்கால அரசின் பிரதமராக கர ஜயசூரியவிற்கு வாய்ப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என்று நம்பப்படுகிறது. இன்று அலரி மாளிகையில் நடைபெற உள்ள விசேட கூட்டத்தில் வைத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவி விலகலை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பிரதமர் பதவியில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகும் பட்சத்தில் அமையப்போகும் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக முன்னாள் சபாநாயகர் கர ஜயசூரிய நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது பதவியை விட்டுக் கொடுப்பார் என்று நம்பப்படுகிறது. இதேவேளை இடைக்கால அரசை அமைக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஏற்றுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் தனது பதவி விலகலை உறுதி செய்வார் என்ற ரீதியில் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைப்பார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ந்து வலமுறை பத்திரிகையில் காணப்படுகிற செய்தியை பார்த்தால், நெருக்கடிகளை தீர்க்க அரசியலமைப்பிற்கு இணங்கி செயற்பட தயார் ஜனாதிபதி. தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை போக்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்துள்ள பிரேரணைகள் தொடர்பில் அரசியலமைப்பிற்கு இணங்க செயற்படுதல் குறித்து பரிசீலிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபையுடன் நேற்று கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில்
இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அதாவது நெருக்கடிகளை தீர்க்க இப்பொழுது இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பிற்கு இணங்கி செயற்பட தயார் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருப்பதாக காணப்படுகிறது. ஆளும் கட்சி உறுப்பினர்களை சந்திக்கின்றார் மஹிந்த. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவும் அமைச்சரவையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகுமாறு கோரியுள்ளனர். மாற்று அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும் என்ற உத்தரவாதத்திற்கு உட்பட்டு பதவி விலகுவதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்தார் என்றும் தகவல் வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் பிரதமர் மஹிந்த இன்று பதவி விலகல் குறித்து அறிவிப்பார் என்றும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் பல்வேறு பக்கங்களில் இருந்தும் அனைவரும் எதிர்பார்க்கின்ற அனைவருமே ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடயமாக பிரதமருடைய அந்த பதவி விலகல் ராஜினாமா கடிதம் ஒப்படைக்கப்படுவது வந்து முக்கிய விடயமாக காணப்படுகிறது. இருந்தாலும் இதற்கு அவருடைய ஆதரவாளர்களும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவினுடைய நிலைமையும் அவருடைய அந்த கருத்து எவ்வாறானதாக அமையும் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தால் வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகின்ற செய்தியாக கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜப அபயவர்த்தன அவருடைய தலைமையில் காலை 10 மணிக்கு பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைகள் மற்றும் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து வலமுறை பத்திரிகையில் காணப்படுகின்ற செய்தியை பார்த்தால் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அரசை வலியுறுத்துகின்றார் தினேஷ். அரசியலமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக ஆட்சி அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதனை மக்கள் விரும்புவதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தினேஷ் குணவர்த்தன அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். அவிசாவளை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அரசியல் முறைமையில் தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வது அவசியம். அத்துடன் நாட்டு மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மிக அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகின்ற செய்தியாக மரத்திலிருந்து தவறி விழுந்தவர் உயிரிழப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணுக்கணி கிழக்கு பகுதியில் வீட்டு காணியில் இருந்த பலாமரத்தில் ஏறிய பழம்பறிக்கு ஏறிய முதியவர் ஒருவர் தவறி விழுந்து மரணமான சம்பவம் கணுக்கணி கிழக்கு பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை மரத்தில் பழுத்திருந்த பலாப்பழத்தினை வெட்டுவதற்காக ஏறிய கணுக்கணி கிழக்கு முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியை வசித்து வந்த 72 வயதுடைய முதியவரை இவ்வாறு தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. அடுத்து வரிசை யுகத்தால் ஜாலில் மேலும் ஒருவர் மரணம் என்கிற செய்தி காணப்படுகிறது. அதாவது 2 தினங்களாக மண்ணெண்ணெய் வழங்குவதற்காக வரிசையில் காத்திருந்தும் மண்ணெண்ணெய் கிடைக்காத நிலையில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் அளவட்டி மத்தியைச் சேர்ந்த 80 வயதுடைய ஒரு முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த முதியவர் கடந்த வெள்ளிக்கிழமை மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக அளவட்டி மல்லாகம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்துள்ளார். சில மணி நேரத்தில் மண்ணெண்ணெய் முடிந்துவிட்டது என ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். அதனால் அவருக்கு மண்ணெண்ணெய் கிடைக்காமலேயே வீடு திரும்பியிருந்தார். மறுநாளான நேற்று முன்தினம் சனிக்கிழமை மீண்டும் மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்துள்ளார். அவர் அருகில் சென்றதும் மண்ணெண்ணெய் முடிவடைந்து விட்டது என ஊழியர்கள் தெரிவித்திருந்தனர். அதனால் கடும் மன விரக்தியுடன் வீடு திரும்பியவர் மனைவியிடம் இன்றும் தன்னால் மண்ணெண்ணெய் வாங்க முடியவில்லை என கவலையுடன் கூறி படுத்தவர்
சில நிமிடங்களில் படுக்கையிலேயே உயிரிழந்துள்ளார் என்பது மிகவும் சோகத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாகவே காணப்படுகிறது. இப்பொழுது பார்த்தால் போரினால் உயிரிழந்தவர்கள், கோவிட் நோயினால் உயிரிழந்தவர்கள் இவ்வாறானதாக இருக்கும்போது இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இன்ற பொருளாதார பிரச்சனைகளின் மத்தியில் வரிசையில் காத்திருந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் உயிரிழப்பது மிகவுமே ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே காணப்படுகிறது. இன்னும் சிறிது காலத்தில் இந்த பொருட்களுக்கே தட்டுப்பாடாகி வறுமையால் சில உயிர்கள், பல உயிர்கள் அனைவருமே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு தகுந்ததாக இல்லை. அந்த வகையில் முடிந்த வரைக்கும் முதியவர்களை இவ்வாறான வரிசையில் நிற்பதற்கு அனுப்புவதை சற்று தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. காரணம், அவர்களால் நீண்ட வரிசையில் காத்திருக்க முடியாது. இப்போது இருக்கின்ற இந்த காலநிலை, அதிகமான வெயில் அவர்களுக்கு மிகவும் ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு குடும்பத்தவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் இயன்ற வரைக்கும் முதியவர்களை இவ்வாறு வரிசையில் நின்று பொருட்களை வாங்குவதற்கு அனுப்பாமல் இருப்பது மிகவும் நல்லதாக காணப்படுகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகின்ற அடுத்தொரு செய்தியை பார்த்தால், எரிபொருள் வளங்களை மட்டுப்படுத்திய ஐஓசி மோட்டார் சைக்கிளுக்கு ₹2000, முச்சக்கர வண்டிக்கு ₹3000. லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் இன்று முதல் வாகனங்களுக்கான எரிபொருள் வளங்கள் மட்டுப்படுத்தப்பட உள்ளன. அதன்படி மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருள் விநியோகம் ₹2000, முச்சக்கர வண்டிகளுக்கு ₹3000, கார், வேன் மற்றும் ஜீப் ஆகிய வாகனங்களுக்கு ₹8000 எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தலானது பேருந்துகள், லாரிகள் மற்றும் வர்த்தக வாகனங்களுக்கு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இப்பொழுது மோட்டார் சைக்கிளில் இறுதியாக ₹2000க்கு மேலும் ₹2000 முச்சக்கர வண்டிக்கு ₹3000 தான் உங்களால் எரிபொருள் நிரப்பக்கூடியதாக இருக்கும். அதிக அளவில் உங்களால் அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து பால்மாவினுடைய விலை அதிகரிப்பு. இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, இதன்படி 1 கிலோகிராம் பால்மா ₹2545 விற்பனை செய்யப்பட்ட போதிலும் தற்போது ₹600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 400 கிராம் பால்மாக்களின் விலை ₹1020 விற்பனை செய்யப்பட்ட போதிலும் தற்பொழுது ₹230 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செல்லும் பட்சத்தில் உதாரணமாக முன்னதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது காலையில் எழுந்ததுமே ஒரு டீயோடு நாம் டீ அல்லது ஏதாவது ஒரு பிஸ்கெட்ஸோ ஏதாவது சாப்பிட்டு விட்டு தான் வேலைக்கோ அல்லது பாடசாலைக்கோ செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. தற்பொழுது இந்த பிளேன் டீ, அதாவது வந்து தேநீர் அருந்தி விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த முதல் இருந்த அந்த ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் இப்பொழுது பலரிடமும் காணாமல் போயிருக்கிறது. இதை பற்றி தொடர்ந்தும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். சிறிய ஒரு விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து